ஹாய் விபஸ், இன்றைக்கி நவம்பர் 6, சிறுகடிக்கு ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து முத்துக்காக தான் நான் இந்த மாதிரி பூரி செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்து ரொம்ப இதுவாக எனக்கு வேணாம்ப்பா வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறமா அண்ணாமலை விடுமா நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு, இதில் ரோஹிணி வர எல்லாம் யாரையுமே சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. வாங்க எல்லாருக்கும் ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் வர பாவம், ஐயோ நீங்கள் ஒரு நாள் ரெண்டே ரெண்டு பூரி சாப்பிட்டுக்கிறோமேன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனால் ரோஹிணி விட மாட்டேங்கிறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, முத்து போனப்புறம் இவங்க மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கார் ஷெட்டுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தா அவரோட காரை கொண்டு வர்றாரு அந்த அவர். என்ன இவர் இந்த பக்கம்னோடனே, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, சார் தான் கரெக்டான நேரத்தில் இந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாம் தந்த ஆரம்பிச்சிடணும்னே. அப்புறமா எல்லா புக்கு எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட சைனெல்லாம் போட்டு எல்லா பேப்பர்ஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு. ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் ஓட்டி பார்த்துட்டு தரவா சார் அப்படின்னோடனே ஓட்டி பார்த்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. செகண்ட் ஹேண்ட் கார்னா யாருமே நம்ப மாட்டாங்க சார், புதுசு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கார் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவர் அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே என்னாகுதுன்னா, ஸ்ருதி வந்து ரவிக்கு வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ ரவி வந்து ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம எங்கள் வீட்டிலனா இந்த மாதிரிலாம் இருக்கும், இப்போ நாம் மட்டும் தனியாக இருக்கோமேனு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ரோஹிணி ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ரவி, இப்போதைக்கு உன் குடும்பமே நான் தான், நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுன்னு பாரு, அதுக்கப்புறமா எல்லாம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ரவியை ஒரு பக்கம் சமாதானப்படுத்துகிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா போய் ரோஹிணி கிட்ட உங்களை பார்க்க ஏதோ யாரோ வந்திருக்காங்க இங்கே வாங்கலைன்னொன்னே, யார் அப்படின்னோடனே, இல்லை கொரியர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ போய் அதை போய் ரோஹிணி போய் வாங்க போறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு 7 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே எனக்கு 50,000 ரூபாய் வந்தே ஆகணும், இல்லாட்டி 7:10 நான் இங்கே வந்து நின்று உன்னை பற்றின எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டே சொல்லிடுவேணுனே. இப்போ ரோஹிணி அப்படியே குழப்பத்திலே உள்ள வராங்க. அப்போ மீனா அங்கே நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.